அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம எல்லாருமே ஆவலோடு காத்திருக்கிற எதிர்பார்க்கிற ஒரு முடிவு என்னன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள். பலருக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்காலத்தையும் பலருக்கு பல மாற்றங்களையும் புதிய வியூகங்களையும் புதிய நிலை மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது. அப்படின்னா அது மிகையல்ல. இந்த தேர்தலில் 4 விதமான கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் காண்கிறார்கள். 4 பேருமே கடுமையான உழைப்பு உழைத்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் மக்களை கவர்வதற்கான அத்தனை யுக்திகளையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதை சொன்னாலும் அதுக்கும் மிக இல்லை. இதில் இன்றைய காணொளியில் நம்ம பார்க்கக்கூடிய நிலை என்னன்னா, ஐயா சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைத்து இந்த 2021 தமிழக தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறது. இதில் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, எத்தனை இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக பல்வேறு நிலைகளில் உயரிய ஜோதிட நுட்பங்களை கையாண்டு பிரசன்ன ஜோதிடங்களை எல்லாம் கையாண்டு யாம் கணித்திருக்கிறோம். அப்போது அப்படி எடுத்து நம்ம தெளிவாக பார்க்கிற பட்சத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியானது அதிகமான இளைஞர்களை கவரக்கூடிய கட்சியாக இருக்கிறது. ஐயா அவருடைய பேச்சினுடைய திறமானது பலருடைய மனதில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக அமைந்திருக்கிறது என்றால் அதில் மிக இல்லை. இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கம்பீரமான பேச்சு கொண்டவராக அவர் அமைந்திருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான வாக்கு சதவீதத்தை அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. இதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம ஆய்வு பண்ணி மிக துல்லியமாக பார்க்கும் பொழுது எந்த தொகுதியிலுமே நாம் தமிழர் கட்சியானது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய முடிவாக இருக்கிறது. இது எல்லாமே ஒருதலைபட்சமாகவோ ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோன்னோ கணிக்கப்பட்ட முடிவுகள் அல்ல. மிக முக்கியமாக ஜோதிட நுட்பங்களையெல்லாம் கையாண்டு கவனமாக கணிக்கப்பட்ட முடிவுகளாக அமைந்திருக்கிறது அன்பர்களே. ஆகையினால் நிச்சயமாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி வாக்கு வித்தியா அதாவது வாக்கு சதவீதம் அதிகமாக பெறும். ஆனால் எந்த இடத்திலும் வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் எத்தனை இடங்களை பெறணும் நம்ம காணொலியில் போட்டிருக்கோம். அடுத்து ஆட்சி அமைக்கிறது யார் அப்படிங்கிறதையும் நம்ம காணொலியில் போட்டிருக்கோம். அதோடு மட்டும் இல்லை, பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளையும் கடந்த வருடம் முன்னதாகவே கணித்து உங்களுக்கு வெளியிட்டு இருந்தோம். எல்லாமே துல்லியமாக இருந்தது. இறைவன் அனுகிரகத்தினாலையும் சாஸ்திரத்தினுடைய வல்லமையினாலையும் நிச்சயமாக இந்த முடிவுகளும் சரியாக இருக்கும் நம்புவோம். மீண்டும் அடுத்த இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளில் நம்ம ஜோதிட ரீதியாக எந்த அளவிற்கு நம்ம துல்லியமான பலன்களை கொடுக்க முடியும்னு நம்ம சந்திப்போம். மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலநிலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.